ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2600 மேற்பட்ட வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக கூட்டுறவு வங்கியில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டான வேலைவாய்ப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டான அஃபீஷியல் வெப்சைட் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக நீங்கள் கிளிக்கே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட் லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டான வேலைவாய்ப்புமே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏதோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே தனித்தனி வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போதைய நம்ம ஹோம் பேஜில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு நேராக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, டவுன்லோடு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுத்துட்டாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டாக நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 10/11/2023 அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமனாக ஒரே நாளில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். அதாவது இந்த மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக உங்களிடம் வந்து விண்ணப்பத்தை வரவேற்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான உதவியாளர் வேலையைப்பு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்டான உதவியாளர் வேலையைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண கடைசி தேதி வந்து 1/12/2023 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கான வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னமான கூற்று வங்கியில் உங்களுக்கான வேலையைப்பு வந்து இருக்க போதுன்னா, ஃபஸ்ட்டு நகர கூட்டுறவு வங்கியில் 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, உதவியாளருக்கான வேக்கன்சி. இந்த நகர கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கான சேலரியை பொறுத்திருக்கும் ஸ்டார்டிங்லேயே வந்து 11,900 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. போக போக உங்களுக்கான சேலரி இன்க்ரீஸ் ஆக போது 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் இருக்குது பாருங்கள், அங்கே உதவியாளர் எழுத்தருக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. 44 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பணியாளர் கூட்டுறவு சங்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து ஒரு 17 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு வங்கியில் வந்து உதவியாளர் மேற்பார்வையில் சூப்பர்வைசருக்கான வேக்கன்சி 5 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 76 வேக்கன்சி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. உங்கள் டிஸ்ட்ரிக் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எந்தமான பதவி, எந்தமான பேங்க்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கூட்டுறவுத்துறை கட்டுப்பாட்டில் எங்கள் எல்லா பேங்க்லேயுமே வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்திருக்கும் உதவியாளருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் எழுத்தருக்கான பதவி கொடுத்துருக்காங்க, ஒரு சிலர் சூப்பர்வைசருக்கான பதவி கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து 3 வகையான போஸ்டிங் வேக்கன்சியை பொறுத்திருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே வேக்கன்சி மாறுபடுது, பல்வேறு வகையான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இந்த 76 வேக்கன்சியை ரிசர்வேஷன் படி வந்து பிரிக்கிறாங்க பாருங்கள். ஸோ ஜென்ரலுக்கு 24 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க, பிற்படுத்தப்பட்டோருக்கு 20, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீமுக்கு 3, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு 15, ஆதி திராவிடருக்கு 11, ஆதி திராவிட அருந்ததி இருக்காங்க அவங்களுக்கு 3, எஸ்டின்ன மாதிரி கம்யூனல் ரிசர்வேஷன் படி வந்து பிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த கமிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரிசர்வேஷன் படி எப்படி பிரிக்கிறாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷன் எப்படி இருக்கோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை இருக்க போதுன்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸ்டார்டிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 10/11/2023 1/12/2023 கடைசியாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 நாட்கள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கான எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க.
எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் 24/12/2023 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போகுதுன்றது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து ஏஜ்மெட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கான ஏஜ்மெட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சமாக பிசி, எம்பிசி, எஸ்டி, டிஎன்சி எல்லாருக்குமே வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு உச்சக்கட்ட வயது வரம்பே வந்து கிடையாது, யாரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஓசியிலே எக்ஸைஸ் மேனாக தான் 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓசியிலே டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சனாக தான் 42 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓசிக்கு மட்டும்தான் அதிகபட்ச வயது வரம்பு கொடுத்துருக்காங்க, மீதி யாருக்குமே அதிகபட்ச வயது வரம்பு கிடையாது. எவ்வளோ ஏஜ் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. இந்த வேலைக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி முடித்தவங்க ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனி டிகிரி மட்டும் போதுமானது இல்லை, கிடையாது. அது கூடவே நீங்கள் கூற்று பயிற்சி இருக்கு பாருங்கள், அந்த ட்ரைனிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும். இதான் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். எனி டிகிரி வித் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி அந்த கோஆப்ரேட்டிவ் பயிற்சி என்ன பயிற்சியாக இருக்கலாம்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த கோர்ஸ் பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தா நம்ம சேனலில் பார்த்து ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்கான கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதேமாரி இந்த வருஷம் 2023-24 காலனில் இப்போ நீங்கள் அந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை வந்து பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ முடித்தவங்க படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சென்னை நடேசன் கூற்று மேலாண்மை மற்றும் மதுரை கூற்று மேலாண்மை நிலையத்தில் உயர் கூற்று பயிற்சி இருக்குது பாருங்கள், ஹையர் டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். அதில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் முடித்தவங்களும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கோஆப்ரேட்டிவ் பயிற்சி யாரெல்லாம் விலக்கு பெறாங்கன்னா நீங்கள் வந்து வைகுந்த மேத்தா தேசிய கூற்று நிறுவனம் இருக்குது பாருங்கள், அங்கே நீங்கள் முதலி வாணிய மேலாண்மை கூற்றுக்கான பயிற்சி முடிச்சிருக்கீங்க. அதுக்கான இது முடிச்சா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நார்மலாக பிகாம் ஹானர்ஸ் கூற்று டிகிரி கோர்ஸ் இருக்கு பாருங்க, அவங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க பிகாம்ல ஹானர்ஸ் கோஆபரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எம்காம் கோஆபரேட்டிவ் டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ஏல கோஆபரேட்டிவ் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பிஏ கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க, எம்காம் கோஆபரேட்டிவ் முடிச்சவங்க, நீங்களும் இந்த டிகிரி சேர்ந்தவங்களா இருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க எம்காம், பிகாம், எம்ஏ, எம்பிஏல வந்து கோஆப்ரேட்டிவ் அப்படின்றது ஒரு முடிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கூட தேவையில்லை, நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது. அப்படியே இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, கடைசியாக ரெண்டு சொன்ன பாருங்க, பிஏ கோஆப்ரேட்டிவ் மற்றும் பிகாம் கோஆப்ரேட்டிவ் இந்த ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மட்டும் உங்கள் டிகிரியில் வந்து புக் கீப்பிங், பேங்கிங், கோஆப்ரேஷன், ஆடிட்டிங் இந்த 4 வகையான சப்ஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுதான் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ தனி கிரைவாக நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த டிகிரி குவாலிஃபிகேஷன் இந்த கோஆப்ரேட்டிவ் முடிச்சுன பயிற்சியாக இருந்துச்சுன்னா கிரைவாக நீங்கள் படித்து பார்த்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எலிஜிபிலிட்டி இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இப்போ தான் அந்த டிப்ளமோ மேனேஜ்மெண்ட்க்கான கோர்ஸ் வந்து படிச்சிட்ருக்கீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் ரீட கண்டிப்பாக நீங்கள் சம்மந்தப்பட்ட இன்ஷூரில் போயிட்டு வாங்கி அதை நீங்கள் அட்டாச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் நாலேஜுக்கான அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் வந்து போதுமானது. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இந்த செக்ஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிச்சுக்கின்றதை சொல்லியிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மீதி இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிலாம் இருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு வந்து 250 ரூபா மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. எஸ்சி எஸ்சி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் விதவைகள்லாம் உங்களுக்கு 250 ரூபா. மீதி இருக்காங்க பாருங்கள் பிசி, எம்பிசி, டிஎன்சி அவங்களுக்கு வந்து நீங்கள் 500 ரூபா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க முறை கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கான ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அந்த நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மினிமம் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, டிகிரி படிச்சுதான் டிகிரிக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா போனபீட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஞாபகமாக அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான பிஹெச்எம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, பட்டப்படி முடிச்சுதான் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க.
பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் இந்த ஜாப்க்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்க போது, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. எக்ஸாமுக்கான தேதி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு வந்து அழைப்பாங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்க போது எக்ஸாமுக்கான அந்த ஹால் டிக்கெட்டை சேம் இதே வெப்சைட்டில் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எந்தமான சப்ஜெக்டில் கேட்பாங்கன்னா, கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியல், கூட்டுறவு கணக்கியல், கணினி பயன்பாடு, பொது அறிவு, தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஓஎம்ஆர் எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து பார்த்தா, ஓஎம்ஆர் மத்தியில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் பேப்பர் இருக்க போது. மொத்தமாக 200 கொஷின்ஸ் கேட்பாங்க, 120 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் இருக்க போது. எக்ஸாமுக்கான டைம் பொறுத்த வரைக்கும் 180 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாமினேஷன். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சிலபஸ் வந்து சேம் இதே வெப்சைட்டில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கான எல்லாமே வந்து பார்த்தா வெப்சைட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமினேஷனை யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க அடுத்த கட்டமாக இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகிறவங்க அந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கான போஸ்டிங் வந்து அமைய போகுது. ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் இருக்க போது, அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ வந்து இருக்க போது, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த இதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்னால், 85% வந்து எக்ஸாமினேஷன் படி மார்க் கணக்கு எடுத்துப்பாங்க, 15% இன்டர்வியூ படி மார்க் வந்து கணக்கு எடுத்துப்பாங்க. இந்த விதத்தில் தான் உங்களை வந்து செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதுதான் ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது நம்ம சேனல் வீடியோ வந்து போடுறோம், அதை பார்த்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் தெளிவாக நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டுமே ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உங்களுடைய அஃபிஷியல் டிஸ்ட்ரிக் வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டா உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க, எந்த பேங்க்கில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீதி எல்லாமே நம்ம சொன்ன ஒரே மாதிரி தான் இருக்க போது, ஏஜ் மட்டாக இருக்கட்டும், குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த வேகன்சி மட்டும்தான் மாறுபடும், மீதி அப்ளை பண்ணதுக்கான லிங்க் மாறுபடும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போது. ஸோ மிகவும் வந்து சூப்பரான வேகன்சி கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோஆபரேட்டருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட எலிஜிபிலிட்டிக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த வேலையை வந்து கிடைக்க போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.